வருங்கால் அனைத்து தமிழக மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லேயும் தொலைக்காட்சி ஊடகங்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை தாங்க இந்த கல்விக் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கல்வியில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் கருத்து கணப்பிலையும் ஆய்வுக்கு உட்படுத்திய தான் இந்த கல்விக் கொள்கையுடைய சிறப்பு அம்சங்களை இது படித்த வல்லுறாக உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கைங்க இது நம்மளுடைய இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் அவர்களுடைய ஒன்பது பேர் கொண்ட குழு தான் இந்த கல்விக் கொள்கையை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கல்விக் கொள்கையானது நம்மளுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களால கல்வி கற்கும் மாணவர்கள் பசியோட கல்வி கற்க கூடாது மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தி நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையும் காலை உணவையும் சேர்த்து ப்ளஸ் மதிய உணவையும் சேர்த்து அமல்படுத்தி படுத்தியிருக்காங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற மலைய வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய கல்வியாக இந்த மலையர் கல்வி இருந்துக்கிட்டு வருதுங்க நம்மளுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் எல்லாமே அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக சென்றடைய வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த வகுப்பை மலையர் கல்வியை கண்டிப்பாக கற்றுக்குவாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில் மலையார் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு அறிவியல் சமூகம் சார்ந்து குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு பயிற்சியாகவே மலையாள கல்வியை கொடுக்க அடுத்து இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு தற்போதைய கல்வி திட்டத்தில் இருக்குதுங்க ஒரு குழந்தை படித்த ஆரம்பித்தவுடன் கல்வியை முழுமைப்பட கல்வியை முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பனிரெண்டாம் வகுப்பு வரை இந்த புதிய கல்விக் கொள்கையில் கட்டாய கல்வியாக நாம் கொட்டு வரங்க கல்விக் கொள்கையில் மிக முக்கியமான விவாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது முற்றிலும் உண்மைக்கு மாறான விஷயங்க அதாவது ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியை புரிதல் உணர்வோடு கற்கணும் அப்படின்னா தாய்மொழியில் கற்றால் மட்டுமே கட்டாயமாக க புரிதல் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவன் கட்டாயமாக தாய்மொழி வழியில் தான் கல்வி கற்றுக்கணுங்க அது நம்மளுடைய தமிழ் மொழி வழியிலாக தான் அவர்கள் கட்டாயம் கல்வி கற்றுக்கணும் இது இந்தியா பூராமே அவங்கவங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படிங்கிறது தேசிய கல்விக்கோடைய புதிய அம்சங்க இதில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற இங்கே வார்த்தைக்கே இடமில்லைங்க நம்மளுடைய அம்மன்மனில் ஹிந்தி திணிப்புங்கிற வார்த்தையே இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பிலிருந்து ஒரு மாணவன் தாய்மொழி ஆங்கிலம் மூன்றாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் விருப்ப மொழியை நம்மளோட இந்திய மொழிகளில் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜில் அவங்க எந்த மொழிகளை வேணாலுமே விருப்ப மொழியாக எடுத்து தன்னுடைய கல்வி கற்றுக்கலாங்க இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா குலக்கல்வி இருக்காங்க முற்றிலும் உண்மைக்கு மாறான விஷயம் ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து வகுப்பு வரை தொழிற்கல்வி தொழிற்கல்வி செய்முறை கல்வி வழியாக தன்னோட பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் தொழிற்கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தொழில் விவசாயம் சார்ந்தோ ஒரு நெசவு சார்ந்தோ ஒரு வெல்டிங் பற்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சார்ந்தோ தொழிலை வந்து செய்முறையாகவும் அந்த இடங்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று செய்முறை வழியாகவும் நம்ம வந்து இதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை தான் இவங்க குளக்கல் உண்மைக்கு விஷயங்க இன்னொரு முக்கிய அம்சம் வைங்க நம்மளுடைய ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செம நம்ம காலேஜில் எழுதுகிற மாதிரி செமஸ்டர் தேர்வு வழியாக மட்டுமே மாணவர்கள் செமஸ்டர் தேர்வு மாதிரி தான் மாணவர்கள் தேர்வுகளை எழுத போகிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முடித்தவுடன் அவர்களுக்கு ஒரு சான்றுகள் தரப்படும் பத்தாம் வகுப்பு முடிந்தவுடன் ஒரு சான்று பதினோராம் வகுப்பு முடித்தவுடன் ஒரு சான்று பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் ஒரு சான்று மாதிரி தராங்க வருங்கால பாரதம் வல்லமையுடன் திகழ இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயம் வரவேற்போம் நன்றி